நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து நீங்க விசான் அக்ரோ டெய்ரி எக்யூப்மெண்ட் நல்லா தெரிஞ்சதுதான். ஸோ இன்னைக்கு என்னன்னா, ஒரு சாஃப் கட்டரு வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும், அப்புறம் சாஃப் கட்டரு வாங்கினதுக்கு அப்புறமா நாங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுக்குறோங்கிறதா இப்ப பாத்து காட்டிட்டு இருக்கேன். நானு சாஃப் கட்டரு, சாப் கிங் சாஃப் கட்டரு, இந்த மாடலு ஜென்ரலா கியர் சாஃப் கட்டரு. இந்த கியர் சாஃப் கட்டரு 2HP, ஒரு சூப்பரான சாஃப் கட்டரு. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க இந்த மாடல். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், சார் எப்படி சார் மெயின்டைன் பண்றது? ஒன்ஸ் நான் பொருள் வாங்கிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த பொருளை வந்து நான் ஆள்காரங்க தான் பாக்குறாங்க, இல்ல நான் வந்து போக முடியல நிறைய ஃபார்முக்கு, பசங்க தான் பாக்குறாங்க, இல்ல வேற யாருக்கே கொடுத்துட்டு பார்க்க சொல்றேன் நானு, அவரு கவனிக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், நீங்க ஒரு வீடியோ மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், அவர் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்குவாரு, பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு ரெக்கர் இருக்கு. இங்கப்பா அந்த கவர் எடுப்பா, இந்த கவரை வந்துட்டு நம்ம அழுங்காம அதை வந்து கழட்டி இருப்போங்க. கவரை கழட்டிட்டு இப்போ இதுதான் இந்த கவர் வந்து இதில் இருந்துச்சு. ஸோ இந்த கவரை மட்டும் நான் எடுத்திருக்கேன் நான். இந்த ரெண்டு போல்ட் இருக்கு, போல்ட்டை கழட்டி கவர் எடுத்தாச்சு. கவர் எடுத்துட்டீங்க, ரெண்டு பக்கம் கவர் எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாலு கியர் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு கியர் கொடுத்துருக்கோம், பெரிய வீலு எல்லாமே பயங்கரமா இருக்கும். நம்மளுடைய குவாலிட்டி தான் இதுல மெயின் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா தெரியும், இது நாலு. இந்த பக்கம் பாருங்க, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த பக்கம் ஒரு கியர் கொடுத்துருக்கோம். தென் ஆயில் டப்பா இங்க பாருங்க, இது டப்பா ஆயில், தம்பி ஆயில் டப்பா இங்க இருக்கு. ஆயில்ல இருந்து எடுத்து இங்க பாருங்க, இந்த இதை ஓப்பன் பண்ணி நல்லா காட்டு தம்பி, இது ஓப்பன் பண்ணி இதுல ஆயில் கொடுக்கும். ஆயில் நாங்க ஊத்தி தான் அனுப்புவோம், டெஸ்டிங் பண்ணி ஊத்தி தான் அனுப்புவோம். இதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும், பேரிங் எல்லாம் போகவே போகாதுங்க, 10 வருஷம் ஆனாலும் போகாது. நான் நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தது என்னன்னா, நிறைய சாஃப் கட்டர் வாங்கி வாங்கி சர்வீஸ் பண்ணாம அப்படியே கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் கிடையாது, அப்படியே போட்டு வேஸ்ட் ஆகிருந்தான் நிறைய பார்த்துருக்கேன் நான். இங்க பாருங்க, இது வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாஃப் கட்டர்ல கியர் சாஃப் கட்டர் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்துட்டு நார்மலா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது உபயோகமா இருக்கணும், அதுக்கு தான் நம்மளை பொறுத்த நீங்க வீசன் அக்ரோனாலே இந்த குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட், குவாலிட்டியா பொருள் கொடுப்போம், அதே மாதிரி குவாலிட்டியா என்ன செய்யணும்னு சொல்லிடுவோம். ஏன்னா எது எது பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு, மற்ற நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் சொல்லாம விட்டுட்டா பரவாயில்ல ஏதாவது போகும், அப்பதான் நம்ம வந்து ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் பண்ணலாம் இல்லை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு கூட சில பேர் செய்யறாங்க. அந்த மாதிரி நிறைய கோயம்புத்தூர்லாம் ஏகப்பட்ட கம்பெனி அந்த வேலை தான் செய்யறாங்க, நம்ம அந்த வேலை இல்லைங்க. டைரக்டா எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் வெரி ஓப்பன் டாக் தான், எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். 1 வருஷம் வாரண்டி, இதுல எந்த பீஸ் என்ன இதானாலும் சரி நான் 1 வருஷம் வாரண்டி ஏற்றுக்கிறேன். கீழே வந்து மோட்டரு 2 HP போட்டு கொடுத்துருவேன். சூப்பர் மாடலுக்கு ஆஃபரும் போயிட்டு இருக்குது, நீங்க கீழே இருக்க நம்பரை கூப்பிட்டீங்கன்னா ஆஃபர் சொல்லுவாங்க பசங்க. அது இல்லாம இந்த சாஃப் கட்டரு இது வந்துட்டு ஈஸியா தள்ளிட்டு போற மாதிரி இருக்கு பாருங்க, ஈஸியா தள்ளிட்டு போய்க்கலாம், எங்க வேணுமோ அங்க போயிட்டு மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணிருக்கிறோம். இதுதான் ஃபுல்லா பாக்குறீங்க, நான் உள் ஓப்பனிங் எல்லாமே காட்டிருக்கேன். ஸோ இதுதான் நீங்க பராமரிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு பாருங்க, இங்க ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், இந்த ஸ்ப்ரிங்கை பாருங்க, இந்த ஸ்ப்ரிங்கை பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஸ்ப்ரிங் தெரியுதுங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பில்லு வந்து நீங்க ஒருவேளை எச்சா வச்சிடுறீங்க தெரியாம பெரிய கட்டா தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல தூக்கும், அது வந்து தூக்கிக்கும் கீழே இறங்கிக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எந்த நிறுவனமும் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு வேணா கூட அதை டெமோவா காட்டுறேன் நானு, தம்பி ஒரு சின்ன குச்சி கொடு தம்பி அதை புஷ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துருவோம். இப்போ வெளில பாத்தீங்கன்னா அவுட்புட் அருமையா வந்து இந்த சாஃப்ட் கட்டர் வந்து பண்ணிருக்கோம். ஸோ யாரா இருந்தாலும் நீங்க சாஃப் கட்டர் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீசன் அக்ரோவுக்கு ட்ரை பண்ணுங்க. இது பாருங்க, இந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் சின்னதா கொடு தம்பி, சின்னதா ஒரு இது கொடு, இல்ல இல்ல லைட்டா தூக்குற மாதிரி கொடுக்கணும். இது பில்லு வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து புஷ் பண்ணி மேல எடுத்துட்டு வந்துடும். கொடுப்பா கட்டை கொடுப்பா. ஸோ இது இப்போ ரன்னிங்ல இல்லை, நான் ரன்னிங்ல இப்போ காட்டுறேன் நான் எப்படி அது வந்து மேலே ஏறும் அப்படிங்கிறத ரன்னிங்லையும் காட்டுறேன் நான். இருங்க, அந்த மிஷின் அந்த மிஷின் நான் ரன் பண்ணு தம்பி ஒரு மாடலில். ஸோ மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வீசனா குரூப்பு டைரெக்டாக வந்துருங்க, எல்லாமே ஓப்பன் டாக் தான், எல்லாத்தையும் உங்களுக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை, வேற எந்த சாஃப் கட்டர் வச்சிருந்தாலும் சரி சர்வீஸ்னா கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து பண்ணித்தரோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விவசாயிகள், நீங்க ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்வளவுதான். எனக்கு நீங்க சாஃப்ட் கட்டர் வச்சிருக்கீங்களா, மில்கிங் மிஷின் வச்சிருக்கீங்க, எந்த மாடல் எந்த பிராண்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறதுனா ரிக்வஸ்ட் அப்படின்னா எனக்கு வந்து வேற ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சர்வீஸை பாருங்க, தமிழ்நாடு அளவுல நாங்க மட்டும்தான் 3 இடத்துல சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம், டைரக்டா கஸ்டமர் வந்து பார்த்து சர்வீஸ் பண்ற மாதிரி சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். எந்த நிறுவனத்திலயும் சர்வீஸ் சென்டர் கிடையாது. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்கன்னா பாருங்க, பார்த்து செக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எங்க ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எங்களுக்கு ஒரு சர்வீஸ் சென்டருக்கும் நாங்க வந்து மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 20-30,000 ரூபா ஆகுது.
இருந்தாலும் அது ஏன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஃபார்மர்ஸ் இம்மிடியேட்டாக சர்வீஸ் கொடுக்கணும், எந்த விதத்துலையும் நமக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்முடைய மெயின் நோக்கம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி சாஃப் கட்டரில் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுப்போம், இந்த ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி.